ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான சாக்லேட் ஐஸ்கிரீம் கேக் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். இதுக்காக நம்ம மோல்டு எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக கேக் செய்கிறத விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக ஒரு சாக்லேட் கேக் பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு பவுலில் கால் கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன கேக் தான் பண்ண போகிறேன், அதனால் கம்மியான குவான்டிட்டி தான் சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ளேவர் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், உருக்கின வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பால் சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 கப் அளவு சர்க்கரையை மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த சர்க்கரையோட அந்த பால் தயிர் எல்லாம் மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஜல்லடை வச்சுக்கலாம். இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே சலித்து சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் கோதுமை மாவில் கூட இதை செய்யலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுட்டு நல்லா சலித்து விட்டுக்கோங்க. நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்டையும் சலித்து சேர்க்கும்போது நமக்கு கேக் வந்து ரொம்பவே நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கெட்டி எதுவுமே இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த சாக்லேட் கேக் வந்து ரொம்பவே பேசிக்காக செஞ்சிடலாங்க, ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். கொஞ்சம் பொருட்கள் மாதிரி தான் இருக்கும், டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்து விட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் நம்மளோட சாக்லேட் கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம வந்து டின் ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் சைஸ் டின் தான் எடுத்துருக்கேன். நம்ம இதில் தான் ஐஸ்கிரீம் கேக்கும் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த கேக் டின்னில் வந்து பண்ண போகிறீங்களோ ஐஸ்கிரீம் கேக்கோ, அதே டின்லேயே கேக்கும் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து சைஸ் கரெக்டாக இருக்கும். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி பட்டர் ஷீட் போட்டுட்டு அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை சேர்த்துக்கோங்க. கேக் பேட்டர் வந்து நமக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ரொம்ப வாட்டரியாகவோ திக்காகவோ இருக்கக்கூடாது. அப்போ கேக் வந்து நமக்கு கரெக்டான சாஃப்டாக கிடைக்காது. இதை நல்லா டேப் பண்ணிக்கோங்க, ஏர் பபிள்ஸ் எல்லாமே போயிடும். இப்போ இங்கே நான் வந்து கடாயை வந்து 10 நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணி எடுத்துட்டேன் மீடியம் ஃப்ளேமில். இதில் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பேக்கிங் டின்னை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை மூடி போட்டு மூடிட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஒரு 30 to 35 minutes வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவன்லையும் இதே ப்ரொசீஜரில் 180 degrees 10 minutes ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதே 180 degrees 30 to 35 minutes வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 35 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இங்கே ஒரு 30 to 35 நிமிஷத்துக்குள்ளக்கு அப்புறம் கேக் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ சைடில் நைஃபால் எடுத்து விட்டுட்டு இது மாதிரி டேப் பண்ணிவிடுங்க, தலைகீழ கவுத்து நல்லா ஈஸியாக டிமோல்ட் ஆகி வந்துடும். இப்போ இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பட்டர் பேப்பரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நமக்கு கரெக்டான குவான்டிட்டியில் இருக்குது. இந்த அளவு லேயர்ஸ் இருந்தாலே போதும், நான் எக்ஸ்ட்ராவெலாம் செய்யலை. இந்த அளவு போதுன்றதுனால கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பட்டர் பேப்பரில் வச்சு ரேப் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட ஃபுட் ரேப்பர் இருந்ததுன்னா நீங்கள் ஃபுட் ரேப்பர் வச்சு கூட ரேப் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஃபுட் ரேப்பர் இல்லை அப்படின்றனால நான் பட்டர் பேப்பரில் ரேப் பண்ணி இதை அதே டின்னில் வச்சுட்டு ஃப்ரீசரில் அப்படியே ஒரு 1 to 2 hours வந்து அப்படியே வச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா கேக்கும் சில்லுன்னு இருக்கணும். மினிமம் வந்து ஒரு 1 hour வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 1 hour ஆகிடுச்சு. நான் க்ரீம் வந்து பீட் பண்ணி எடுத்துடுறேன். அதுக்கு ஒரு பவுலில் 1 cup அளவு விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கேன். நான் நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் டெய்ரி க்ரீம் கூட எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டரில் 1வது நம்பர் ஸ்பீடில் வச்சு நல்லா கொஞ்சம் க்ரீமியாக பீட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் திக் க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா ஸ்டிஃப் பீக்காக வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்லே விப்பிங் க்ரீம் எப்படி செய்யறதுங்கிற வீடியோ போட்டிருக்கோம், ஐஸ்கிரீம் வீடியோவும் போட்டிருக்கோம். பார்க்கலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்டிஃபாக பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து மற்ற இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே 100 ml அளவு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துருக்கிறேன். இது வந்து ஒரு 80 ml அளவு சேர்த்துக்கிறேன். ஐஸ்கிரீம் வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள் கிட்டே கண்டென்ஸ்ட் மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் 1 cup அளவு சர்க்கரை கூட பவுடராக சேர்த்துக்கலாம். இதோட 100 ml அளவு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பால், 1 teaspoon அளவு வெனிலா எசன்ஸ், இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா ஹை ஸ்பீடில் ஃபஸ்ட்டு ஸ்லோ ஸ்பீடில் அடிச்சுட்டு அப்புறம் ஹை ஸ்பீடில் அடிச்சுக்கோங்க. நல்லா 1 நிமிஷத்துக்கு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அடித்து எடுத்தாச்சு. அவ்வளோதான் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும். இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டும். இங்கே கேக்கும் 1 hour மேலே நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிறேன். 1.5 hours கிட்ட ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கேக்கை ரிமூவ் பண்ணிடலாம் டின்லேருந்து.
நான் பட்டர் பேப்பரை இங்கே ப்ளஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம ஆக்கு டின்ல வந்து அப்போ தான் கரெக்டாக வைக்க வரும். இதுவே நீங்கள் ஃபுட் ராப்பர் இருந்தால் நீங்கள் அப்படியே ரவுண்டாக கூட வச்சுக்கலாம். இதுவே பட்டர் பேப்பர் வச்சும்போது நமக்கு ஷேப் வந்து அன்ஈவன் ஆகும். அதனால் இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு டின்ல வந்து செட் பண்ணும்போது நமக்கு ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். கீழே சைட்லையும் இருக்கணும், ஹைட்டு கொஞ்சம் இருக்கிற மாதிரி நீங்கள் பட்டர் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ரொம்ப ஹைட் தேவையில்ல, எக்ஸ்ட்ரா உள்ள ஹைட் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஓரளவு ஹைட் இருந்தால் நமக்கு போதும். பாருங்கள், இப்போ ரவுண்டான ஷேப்புக்கு கரெக்டாக ரெடி வந்துடுச்சு. அப்புறம் ஷேப் வந்து நமக்கு ஈவனாக இருக்கும் ஐஸ்கிரீமும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக்கை வந்து வச்சுருங்க பொறுமையாக. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச ஐஸ்கிரீம் பேட்டரை சேர்த்துக்கலாம். ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் ஹைட்டாக பார்த்துக்கோங்க. கேக் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதை விட கொஞ்சம் ஹைட்டாக ஐஸ்கிரீம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை வச்சு விட்டுட்டு மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக செஞ்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் செட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 7 to 8 hours செட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஓவர் நைட் செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நல்லா சில்லுன்னு கெட்டியாகணும். இப்போ ஒரு ஓவர் நைட் செட் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த பட்டர் பேப்பரை பிடிச்சி ஸ்லோவாக எடுங்க, டின்லேருந்து ஈஸியாக டிமோல்ட் ஆகிடும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அந்த பட்டர் பேப்பர் சைடில் உள்ளதை எல்லாத்தையுமே தனியாக எடுத்து விட்டுலாம். எடுத்து விட்டுட்டு கீழே உள்ள பட்டர் பேப்பரையும் நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். கேக்கை லைட்டாக ஃப்ளிப் பண்ணி தூக்கி விட்டுட்டு நம்ம பட்டர் பேப்பரை எடுத்து விட்டுலாங்க. அவ்வளோதான், ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரெண்டு லேயர்ஸும் பார்க்க அழகாக இருக்குது. இதுக்காக நம்ம மோல்டோ எதுவுமே யூஸ் பண்ணலை, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சாச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இதுக்கு ஒரு சின்ன டெக்கரேஷன் கொடுக்க போகிறோம், நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். இது வந்து லைட்டாக சைடில் வந்து ஈவன் ஆக்கி விட்டுருங்க. ஐஸ்கிரீம் அப்படின்றனால நமக்கு ஒரு நைஃப் வச்சு சரி பண்ணி விட்டாலே ஈவனாக ஸ்ப்ரெட்டாக சரி ஆகிடும். ஸோ பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதே போல் மேலேயும் நம்ம இதே போல் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் இதை வந்து டெக்கரேஷனுக்கு சாக்லேட் கணேஜை வச்சு கூட பண்ணலாம், இல்லை வெறும் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி கூட நீங்கள் டெக்கரேஷன் பண்ணலாம். நான் இன்றைக்கி சாக்லேட்டை வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன், டார்க் சாக்லேட்டு. நீங்கள் மில்கி பார் இருந்துச்சுன்னா நான் அதை கூட ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இதை வந்து சைடில் இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. அவ்வளோதான், ஒரு சிம்பிள் டெக்கரேஷனாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் அண்ட் டேஸ்டியான சாக்லேட் ஐஸ்கிரீம் கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. இது கட் பண்ணும்போதே பாருங்கள், நல்லா அவ்வளோ ஸ்மூத்தாக வரும், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக கேக் செஞ்சு கொடுக்கறத விட இந்த சம்மருக்கு இந்த மாதிரி கேக் செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பர்த்டே கேக்காக கூட நம்ம ரொம்பவே ப்ரெசென்ட் பண்ணலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும், அண்ட் சிம்பிளாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காத சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.